நற்றினை அறக்கட்டளை நடத்திய மாணவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் நிறைய மாணவர்கள் தங்களுடைய காணொலி பதிவுகளை அனுப்பியிருந்தீங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன கேட்டீங்கன்னா, மாணவர்கள் இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால இன்னைக்கு விடுமுறையில் வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தங்களுடைய நேரத்தை வந்து ரொம்ப வீணாக செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏன்னா படிப்பும் கிடையாது, வேற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ஃபோனை எடுத்து வச்சு அதில் தேவையில்லாத நிறைய இதுகளை பண்ணிக்கிட்டு அது படிக்கிறதுக்கு பழக்கமே இல்லாமல் போச்சு. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு பேச்சு போட்டி அப்படின்னு ஒன்று நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, உண்மையில ரொம்ப வரவேற்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய குழந்தைகளை இதில் பங்கு பெற வைக்கிறோம். அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து போட்டிகளாக நடத்துங்க, அவங்க தொடர்ச்சியாக இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியான பெற்றோர்கள் இதை வரவேற்ற கருத்து தெரிவித்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினையின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, டைம் பூரா வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களால எதுவும் செய்யறதுக்கான வழியும் கிடையாது, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை வளர்ப்பதற்கு இது போன்ற வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். அதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இதை நாம் தொடர்ந்து கூட இது போன்ற சேவையை நாம் செய்யலாம். சரி, இப்பொழுது நம்முடைய பதிவுகளை காணொலி பதிவுகளை அனுப்பிய மாணவர்களில் 8ஆம் வகுப்பில் சிறந்த மாணவராக ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திரிசூலம் பகுதியில் யூனியன் மிடில் ஸ்கூல் இதில் பயிலக்கூடிய 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய ஜி ருத்ரேஸ்வரன் அப்படிங்கிற மாணவர் சிறந்த மாணவராக 8ஆம் வகுப்பில் சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பேச்சில் ஒரு கம்பீரமான பேச்சு ஒன்று இருக்குது, நல்லா நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படியே அடித்த மாதிரி பேசுகிறார், அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக பேசியிருக்கிறார். இவருடைய பேச்சு இவருக்கு ஒரு சிறந்த தகுதியை ஏற்படுத்தி இந்த வெற்றியையும் அவருக்கு அளித்திருக்கிறது. அதனால் இவருக்கான பரிசு என்ன அப்படிங்கிறத இந்த பேச்சுடைய முடிவில் பார்க்கலாம். இப்போ இவர் பேசக்கூடிய பேச்சை நம்ம எல்லாரும் கேட்கலாம். வணக்கம், என் பெயர் கோ ருத்ரேஸ்வரன். நான் கற்பி அறக்கட்டளையில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்போது முன் அறிவியலின் அற்புதத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அவ்வாறு பிறந்தாலும் அறிவியலின் துணை இல்லாமல் இருப்பது மிகவும் அரிது. ஔவையார் உயிரோடு இருந்திருந்தால் இப்படித்தான் கூறியிருப்பார் என்பதை பெருமையுடன் கூறி அறிவியலின் அற்புதத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அறிவியல் மனிதனின் வசமாய் இருந்ததோ அன்று, மனிதன் அறிவியலின் வசமாய் மாறியதோ இன்று. ஆம், 25 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டிற்குள் வந்தது அறிவியல். கைபேசி மூலம் உலகையே கைக்குள் கொண்டு வந்தது அறிவியல். நம்மால் கடந்து வந்த காலத்திற்கு திரும்ப செல்ல முடியாது, ஆனால் நாம் கடந்து வந்த காலத்தை தொலைக்காட்சியின் மூலம் பார்க்க வைத்தது அறிவியல். காந்தி, நேரு, காமராசர், டாக்டர் அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவர்களை பற்றி இன்னும் நம் நாட்டில் பேசப்பட்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணமும் அறிவியல் தான். ஓடின மனிதனை விமானத்தில் பறக்க வைத்ததும் அறிவியல் தான். நடந்து கொண்டிருந்த மனிதனை விதிவண்டில் வைத்ததும் அறிவியல் தான். ஏன் இன்று நீங்கள் என் பேச்சினை இந்த காணல் மூலம் கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணமும் அறிவியல் தான். ஏன் நாம் காலையில் எழுந்தவுடன் குடிக்கும் தேநீர் முதல் இரவு உண்ணும் உணவு வரை நமக்கு அறிவியல் தேவைப்படுகிறது. நினைத்து பாருங்கள், ஊரடங்கு காலத்தில் நமக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லை என்றால் மனிதனின் வாழ்வு என்னாகும் என்று. பாதி பேர் பித்து விடுத்து போயிருப்பார்கள், மீதி பேர் மருத்துவ வசதி இல்லாமல் மறைந்து போயிருப்பார்கள். ஒரு குழந்தை பிறப்பதற்கும் அறிவியல் தேவை, ஒரு மனிதன் இறந்து எரிப்பதற்கும் அறிவியல் தேவை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற கோட்பாட்டை அறிவில் ஒழித்து சமூக நீதி வளர காரணமா இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆம், இன்ற திறமை இருந்தால் போதும், நீ என்ன சாதி என்ன மதம் என்பது யாருக்கும் தேவையில்லை என்பதையும் இவ்வுலகிற்கு முகநூல் மூலம் தெரியப்படுத்துவதும் அறிவியல் தான். நான் தோற்றுவிட்டேன், நிஜமாகவே நான் தோற்றுவிட்டேன். அறிவியலின் அற்புதத்தை பற்றி தமிழில் சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நான் தோற்றுவிட்டேன், நிஜமாகவே நான் தோற்றுவிட்டேன். வார்த்தைகள் இல்லை தமிழில் அறிவியலின் அற்புதங்களை பற்றி சொல்ல. இவ்வுலகில் எதுவும் இல்லை அறிவியல் தொழில்நுட்பத்தை வெல்ல. இவ்வுலகை இயக்கிக் கொண்டிருக்கின்றது அறிவியலின் நுட்பமே. மனிதன் கண்டுபிடித்த அறிவியலின் அற்புதமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேயர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.